ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்னேஷ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸை வந்து கெப்பாசிட்டர் சீரீஸ் அண்ட் பேரலில் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த கான்செப்ட், ஓகே, அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு மூணு க்வெஸ்சன் போட்டோம், சரியா? அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தேட், ஓகே. அதில் வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம், ஓகே. உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீரீஸ் அண்ட் பேரலில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து பேசிக் லெவலில் இருக்கும், ஒன்று வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இன்றைக்கி க்வெஸ்சன் பார்த்துட்டோம்னாக்கா உங்களோட சிபிஎஸ்சி பார்ட்டில் வந்து இந்த சாப்டர் ஓவர்னு சொல்லுவோம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, வேண்டி கிராஃப் ஜென்ரேட்டர் இருக்குது, அது மட்டும் எடுத்தோம்னா அது ஓவர், அது ஒரு தியரி பார்ட்டு தான், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, சரியா? அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அதில் சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் மட்டும் நாளைக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், ஓகே. மற்றபடி பார்த்தோம்னா சண்டேக்குள்ளே இந்த லெசன் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஓகே. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ், வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த வீடியோ, அண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் நல்ல கான்செப்ட்ஸ்வலாம் வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து கிடைக்கல நான் பார்த்த வரைக்கும், ஓகே. ஸோ யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல், ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூ கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் வாட்ச் த வீடியோ டில் த எண்ட், ஓகே. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா பசங்க வந்து ஸ்டார்டிங் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோவை நல்லா பார்க்குறாங்க, ஓகே. அப்புறம் போக 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 வீடியோவை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, விட்டு போயிடுறாங்க, பாதியிலே போயிடுறாங்க, ஓகே. எப்போவுமே ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறோம்னா வி நீட் டு ஃபினிஷ் தட் கம்ப்ளீட்லி, ஓகே. ஸோ வந்து பொறுமையாக டைம் எடுத்து நல்லா கிளியராக படிங்க, எவ்ரி திங் வில் பி ஈஸி, ஓகே. நவ் ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடுவோம். ஒன் மினிட், லெட் மீ செக். எஸ், ஸோ லெஸ் டூ அ ரிவிஷன், ஓகே. என்ன ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன பேரல் என்னன்னு சின்னதாக ஒரு ரீகேப், ஓகே. ஃபர்ஸ்ட் சீரீஸ் அண்ட் பேரலுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து டயக்ராம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, ஓகே. நான் என்ன சொல்லியிருந்தேன், வி நீட் இஸ் அ பேரலான்னு தெரியும், ஓகே. எப்போவுமே வந்து ரெண்டு கெப்பாசிட்டர், ஓகே. ஜஸ்ட் சி, ஏன் ஹேங் ஆகுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ எப்படி வந்து சீரீஸ் பேரலல் கண்டுபிடிக்கணும்னா வி நீட் டு வாக் த்ரூ த சர்க்யூட், ஓகே. ஸோ அதுதான் பெஸ்ட் வே டு ஐடென்டிஃபை வெதர் அ சர்க்யூட் இஸ் சீரீஸ் ஆர் பேரலல். அதுக்கு என்ன ஸ்டெப்னா ரெண்டு கெப்பாசிட்டரோட இது மினிமம் டூ கெப்பாசிட்டர்ஸ் இருக்கணும், ஓகே. ரெண்டு கெப்பாசிட்டருக்கு நடுவில் இஃப் தேர் இஸ் நோ பிரேக்கேஜ், பிரேக்கேஜ்னு சொல்லக்கூடாது, நோ டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து கம்ப்ளீட்லி ஒன் வே ட்ராவல். மினிமம் டூ கெப்பாசிட்டர் பார்க்கணும், மேக்ஸிமம் எத்தனை கெப்பாசிட்டர் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியுமோ அத்தனை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் டூ கெப்பாசிட்டர்னா இங்கே இது ரெண்டு, பட் இது ரெண்டுத்துக்கும் இன்னும் இந்த கெப்பாசிட்டரும் கூட சேர்த்துக்கலாம், ஓகே. இப்போ இந்த மூணு கெப்பாசிட்டரும் நம்மளோட டைரெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ட்ராவலிங் வந்து ஒரே ஒரு வே தான், ஓகே. ஆனால் இந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல சார்ஜுக்கு வந்து மூணு வே வந்துடுச்சு. இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தேர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் வே ஃபார் த சார்ஜ், ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சுனாக்கா திஸ் இஸ் நோன் அ சீரீஸ். எப்போல்லாம் வந்து டிவிஷன்ஸ் வருதோ அது வந்து நம்ம பேரலல்னு சொல்லுவோம், சரியா? சிம்பிளாக வந்து பேரலாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா பேரலல்னு சொல்லிவிடுங்க, சீரியஸ் இருந்துச்சா சீரியஸ்ன்னு சொல்லிவிடுங்க, நான் முடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் கான்செப்டை கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தா இந்த மெத்தட் பேரல் இந்த பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஓகே. ஸோ இந்த வாக் த்ரூ மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐடென்டிஃபைங் சீரீஸ் அண்ட் பேரல், ஓகே. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன பண்ணணும், சீரீஸ் பேரல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா வி நீட் டு டிஃப்ரென்ஷியேட் வெதர் சார்ஜ் வில் பி சேம் ஆர் வோல்டேஜ் வில் பி சேம், ஓகே. இந்த டிஃப்ரென்சியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வி ஆர் லுக்கிங் இன் டு சீரீஸ் அண்ட் பேரல். ஸோ சீரீஸ் கரண்ட்டில் சார்ஜ் சேமாக இருக்குமா இல்லை வோல்டேஜ் சேமாக இருக்குமானா டெஃபினெட்லி சார்ஜ் வில் பி சேம். ஏன்னா அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ சின்னதாக சொல்லிடுறேன், வோல்டேஜ் வச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து கரண்ட்டை வச்சு பார்ப்பாங்க, கரண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நிறைய பேர் வந்து சீரீஸ்னால் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டு சார்ஜ் சேம் அப்படின்ட்டு மக்கப் பண்ணிடலாம். மக்கப் பண்ணாலும் யூ வோன்ட் ரிமெம்பர் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட், எக்ஸாம் ப்ரெஷரில் மறந்துடுவீங்க. சிம்பிள் லாஜிக், வோல்டேஜ் மட்டும் பாருங்கள், ஓகே. பேட்டரியிலேருந்து உங்கள் கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இல்லை வந்து வேறு வேறு போகுதா, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பேட்டரிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் எவ்வளோ தூரமாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்போனா வோல்டேஜ் வந்து வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வோல்டேஜ் இங்கே இருக்குது, இந்த கெப்பாசிட்டர் இந்த சைடு இந்த சைடு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இங்கே ஒரு கெப்பாசிட்டர்,
ஸோ இது இதோட டோட்டல் வோல்டேஜ் வந்து 100. ஸோ என்ன பண்ணோம், இந்த சார்ஜ் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து 20 சாப்பிட்டுச்சுன்னா இது 30 சாப்பிடும், இது வந்து 50 சாப்பிடும். ஸோ வோல்டேஜ் வந்து மூணும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுது. ஸோ டோட்டல் வோல்டேஜ் வந்து தான் 100 வோல்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா கூட 100 தான் வரும், சரியா? ஸோ அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ வோல்டேஜ் வந்து தூர தூரமாக வந்து இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கன்சியூம் பண்ணும். பட் இந்த கேஸில் வோல்டேஜ் வந்து ஏன் ஹேங் ஆகுதுன்னு தெரியல, வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்குது. இதுவும் ஒரே வோல்டேஜ் தான் சாப்பிடும், ஒரே வோல்டேஜ் தான் சாப்பிடும், இதுவும் ஒரே வோல்டேஜ் தான் சாப்பிடும். வை? பிகாஸ் சி திஸ், இந்த பாசிட்டிவ் டெர்மினலும் இந்த பாசிட்டிவ் டெர்மினலும் சேம் அட்டாச்சாக இருக்குது. இந்த இடத்துல இருக்க நெகட்டிவும் இந்த இடத்துல இருக்க நெகட்டிவும் சேம் அட்டாச்சாக இருக்குது. மூணு கெப்பாசிட்டரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து பிளேஸ் ஆகிருக்கு, ஓகே? அதனால் வந்து வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகே? ஒன்ஸ் இதுக்கு வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்னாக்கா என்ன சேம், சார்ஜ் வில் பி சேம். ஸோ இதுக்கு வந்து வோல்டேஜ் சேமாக இருந்துச்சுன்னா சார்ஜ் வில் பி டிஃப்ரெண்ட், ஓகே? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சீரீஸாக இருந்துச்சுன்னா 1/C1 + 1/C2 + 1/C3, பேரலாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆட் C1 + C2 + C3 பண்ணோம்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த பேசிக், ஓகே? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுனாக்கா ஓகே, நான் பயந்துட்டேன், வீடியோ பாஸில் இருந்துட்டு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம்ன்ட்டு, ஓகே? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுனா யூ ஆர் ரெடி ஃபார் ப்ராப்ளம், ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ப்ராப்ளம், ஓகே? நீங்கள் நேற்று என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, என்னோடய நேற்றோட வீடியோ அதாவது இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் க்வெஸ்சன், ஓகே? மை டாஸ்க் டு த மிஸ், வீடியோவை இமீடியட்டாக பாஸ் பண்ணுங்கள், இந்த க்வெஸ்சன் உங்கள் நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு நெட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஓகே, வாட் இஸ் த ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் த சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர், ஓகே, கண்டுபிடிச்சி ஜஸ்ட் பாஸ் த வீடியோ, டூ இட் அண்ட் தென் கண்டினியூ த வீடியோ. ஒரு வாரம் டவுட் வந்துச்சுன்னா ஓகே, டவுட் வரலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பார்ட் அண்ட் அடுத்த க்வெஸ்சனுக்கே போயிடலாம், சரியா? ஸோ ப்ளீஸ் டூ தேட், ஓகே? இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல லேக் ஆகுதுன்னு தெரியும். என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இஃப் யூ வாட்சிங் நியூ, ஐ ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோ. அப்படி இல்லைனா ஜஸ்ட் சீ, இதுலவே போய் தான் பாருங்கள், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ எம் ஜஸ்ட் கண்டினியூவிங், ஓகே? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதோ நம்மளோட ஸ்டெப் என்ன, நம்ம போன கிளாஸ் என்ன ஸ்டெப் போட்டோமோ அதே ஸ்டெப்பு தான் இந்த வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம், சரியா? நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, வி நீட் டு ஐடென்டிஃபை விச் ஆர் ஆல் த சீரீஸ் அண்ட் விச் ஆர் ஆல் த பேரலல். திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகே? செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, சீரீஸ் அண்ட் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், ரீட்ரா பண்ணணும், ஓகே? ரீட்ரா எப்போ வரைக்கும் பண்ணணும்னாக்கா இந்த ஃபுல் சர்க்கியூட்டையுமே ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் வி நீட் டு ரீட்ரா த கெப்பாசிட்டன்ஸ். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னாக்கா கண்டிப்பாக ரீட்ரா பண்ணுங்கள். ரீட்ரா பண்ணால் தான் வந்து கிளியர் ஆகும் உங்களுக்கு இந்த டாபிக், ஓகே? இல்லைன்னா கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும், ஓகே? பெட்டர் ரீட்ரா ஈச் அண்ட் எவ்ரி டைம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐடென்டிஃபைங் சீரீஸ் அண்ட் பேரலல். செகண்ட் ஸ்டெப் வந்து ரீட்ராயிங் த சர்க்கியூட், ஓகே? தேர்ட் ஸ்டெப் என்ன, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும், ஓகே? இந்த ஃபுல் சர்க்கியூட்டுக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணும், சப்ளை வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம், ஓகே? ஒன்ஸ் ஐ மீன் சப்ளை கண்டுபிடிச்சோம், இந்த ஃபுல் சர்க்கியூட்டில் எவ்வளோ சார்ஜ் போகணும்னு கண்டுபிடிச்சோம். சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பேக்வேர்டில் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் போய்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணோம், ஓகே? ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம் நவ். ஸோ அதுதான் நம்ம மெத்தட், ஓகே? நவ் ஐ எம் பிகினிங் த க்வெஸ்சன், சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஐ நீட் டு ஐடென்டிஃபை விச் ஆர் ஆல் த சீரீஸ் அண்ட் விச் ஆர் ஆல் த பேரலல், வெரிஃபை சீரீஸ் ஆர் பேரலல், ஓகே? அந்த வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், வாக் த்ரூ த சர்க்கியூட் சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வாக் பண்ணுறேன், என்னோடய வோல்டேஜ் இங்கே இருக்குது, இங்கேருந்து வாக் பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டரை தாண்டி போயிட்டேன், இது வரைக்கும் எந்த டிவிஷனும் கிடையாது, அப்படியே நான் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த கெப்பாசிட்டரும் தாண்டிட்டேன், இது வரைக்கும் எந்த டிவிஷனும் கிடையாது, அது வரைக்கும் வாக் பண்ணிட்டேன், அகெயின் இந்த இடத்துக்கு வந்து ஐ எம் கெட்டிங் டிவிஷன், ஓகே? அப்போ இந்த ஃபுல் பார்ட் வில் பிகம் சீரீஸ் பிகாஸ் எந்த விதமான டிவிஷனுமே வரல. ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் வந்து எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வாக் பண்ணிட்டு வந்து டிவிஷன் வந்துச்சு, ஓகே? அகெயின் இந்த டிவிஷன் எந்த இடத்துல வந்து மீட் பண்ணுதோ அது வரைக்கும் என்ன ஆகிடும், இது பேரலல் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பேரலல். ஸோ சின்ஸ் யூ ஹேவ் நவ் ஐடென்டிஃபை விச் ஆர் ஆல் சீரீஸ் அண்ட் விச் ஆர் ஆல் பேரலல், இப்போ என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு கெப்பாசிட்டரோட ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி டேஷ்னு வச்சுக்கிறேன். சி டேஷ் எப்படி இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன், கரெக்ட்? ஒன் மினிட் ஹேங் ஆகிடுச்சா?
ஸோ இது ரெண்டும் சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்துச்சுனாக்கா கெப்பாசிட்டர் எப்படி ஆட் பண்ணணும், 1/C' ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், 1/3 ப்ளஸ் 1/1, 1/3 ப்ளஸ் 1/1 பண்ணாக்கா சி டேஷோட வேல்யூ வில் பிகம் வாட், 3/4. ஓகே, சி டேஷோட வேல்யூ வில் பிகம் 3/4. இந்த ஸ்டெப்பில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, 1/C' இருக்குல்ல, இதை சால்வ் பண்ணோம்னா 4/3 வரும். ஓகே, நிறைய பேர் வந்து இதை வந்து இன்வர்ஸ் எடுக்க மறந்துடுவாங்க, டேரெக்டாக 4/3 வச்சு போடுவாங்க. ஓகே, ஜஸ்ட் பி கேர்ஃபுல், நமக்கு வந்து 1/C' வேணால் சி டேஷ் வேணும், வி நீட் டு டேக் த இன்வர்ஸ். அந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குது, பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆட் பேரலுக்கு, என்ன சொன்னேன், பேரல் ஈக்குவல் டு பி, பீனாக்கா ஜஸ்ட் டூ ப்ளஸ். ஓகே, ஸோ எல்லாத்தையும் 1 + 2 பண்ணோம்னாக்கே வில் கெட் 3. ஸோ சி டேஷ் தெரிஞ்சிருச்சு, சி டபுள் டேஷ் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸ்டில் நம்ம வந்து இன்னமும் இந்த சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சர்க்கியூட் எப்படி மாறி இருக்குன்னா, இந்த மாதிரி மாறி இருக்குது. கரெக்ட, இந்த இடத்துல சி டேஷ் இருக்குது, இந்த இடத்துல சி டபுள் டேஷ் இருக்குது. நம்ம இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இந்த கெப்பாசிட்டரில் சேர்த்து சி டேஷாக மாற்றிட்டோம், மேலே இருந்த அந்த பேரலில் இருந்த சேர்த்து சி டபுள் டேஷ் ஆக்கிட்டோம். இப்போ 3/4 இங்கே இருக்குது, 3 µF இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் இட் இஸ் இன் சீரீஸ், ஏன் வோல்டேஜ் இப்படி வருது, ஒரே டைரெக்ஷன் நோ செப்பரேஷன். ஸோ அதனால் இந்த ரெண்டும் சீரீஸ். ஓகே, சீரீஸாக இருந்துச்சுனாக்கா இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம்னா வேறு எந்த கெப்பாசிட்டருமே இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபைனல் ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை சீரீஸாக இருக்குன்னா 1/C ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு என்னது, இந்த இடத்துல ஆக்சுவலாக 1/ வரும், 1/C ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1/3/4 ப்ளஸ் 1/3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா சி ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 3/5 µF வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். ஓகே, ஸோ சி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சாச்சு, 3/5 µF. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னால், வி நீட் டு, ஒன்ஸ் சி ஈக்குவலன்ட் கிடச்சா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னால், ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியும், கியூ ஈக்குவல் டு சர்க்குலர் விட்டே, அதாவது சிவி, கியூ ஈக்குவல் டு சி இன்டு வி, வேர் சி இஸ் த சார்ஜ் அண்ட் வி இஸ் த வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்ளை சார்ஜ் வேணும்னாக்கா ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் இன்டு வி, டோட்டல் வோல்டேஜ். ஓகே, ஈக்குவலன் கெப்பாசிட்டன்ஸ் இன்டு டோட்டல் வோல்டேஜ் பண்ணால் நமக்கு வந்து சப்ளை சார்ஜ் கிடச்சிரும். ஸோ சி ஈக்குவலன்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 3/5, அண்ட் டோட்டல் வோல்டேஜ் இஸ் கிவன் அஸ் 100 வோல்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சப்ளை சார்ஜ் ஈக்குவல் டு 60 µC. ஓகே, 60 µC. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது யாருக்குமே, சரியா, இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 60 µC என்னதுனாக்கா, இந்த ஃபுல் சப்ளையில் இப்போ ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ தான் மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பி வெரி அட்டன்டிவ் இப்போத்துலேருந்து, சரியா. இப்போ என்ன பண்ணுங்கள், சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சோன்னே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும். ஓகே, ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும், என்னோடய மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், சப்ளை சார்ஜ் தெரிஞ்சா, சப்ளை சார்ஜ் எதோடது, சப்ளை சார்ஜ் இஸ் ஃபார் சி ஈக்குவலண்ட், சி ஈக்குவலண்ட்லேருந்தான சப்ளை சார்ஜ் கண்டுபிடிச்சோம், கரெக்டாக. சப்ளை சார்ஜ் பிலாங்ஸ் டு சி ஈக்குவலண்ட். சி ஈக்குவலண்ட்டுங்கிறது என்னது, சர்க்கியூட் பாருங்கள், சி ஈக்குவலண்ட் என்னது, ஆக்சுவலி சி ஈக்குவலண்ட் இஸ் நத்திங் பட் த சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் சி டேஷ் அண்ட் சி டபுள் டேஷ், அமே ரைட், சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் சி டேஷ் அண்ட் சி டபுள் டேஷ். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, சி ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு சி டேஷ் ப்ளஸ் சி டபுள் டேஷ் விச் இஸ் இன் சீரீஸ். ஓகே, சீரீஸாக இருந்துச்சுனாக்கா என்ன சேமாக இருக்கும், சார்ஜ் சேமாக இருக்குமா, வோல்டேஜ் சேமாக இருக்குமா, சீரீஸாக இருந்துச்சுன்னா சார்ஜ் சேமாக இருக்கும், அமே ரைட், சார்ஜ் வில் பி சேம். இப்படி கூட பாருங்கள், நீங்கள் இந்த சர்க்கியூட்டை பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் சார்ஜ் சேமாக இருக்குமா, வோல்டேஜ் சேமாக இருக்குமா, வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக, இதுக்கு வேறு வோல்ட்டு இருக்கும், இதுக்கு வேறு வோல்ட் இருக்கும். ஸோ சார்ஜ் சேமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சின்ஸ் இட் இஸ் இன் சீரீஸ் வி நோ தட் கியூஎஸ் வில் பி ஈக்குவல் டு சி டேஷ். அப்போ சி டேஷ் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், கியூ டேஷ், அண்ட் வில் பி ஈக்குவல் டு சி டபுள் டேஷில் எவ்வளோ இருக்கும், கியூ டபுள் டேஷ். ஸோ எவ்வளோ வரும், 60 µC. அப்போ சி டேஷில் இருக்க சார்ஜ் கியூ டேஷ் அண்ட் சி டபுள் டேஷில் இருக்க சார்ஜ் கியூ டபுள் டேஷ் ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 60 µC. கிளியர், இந்த ஸ்டெப் புரிஞ்சா. ஸோ என்ன பண்ணும், ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும், கியூஎஸ் பிலாங்ஸ் டு சி ஈக்குவலன்ட், சி ஈக்குவலன்ட் இஸ் கமிங் ஃப்ரம் சி டேஷ் அண்ட் சி டபுள் டேஷ், சி டபுள் டேஷ்க்கு வந்து கியூஎஸ் வந்து சீரீஸாக இருந்துச்சுன்னா இது ரெண்டு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகே, அதுவே இந்த கேஸை வந்து சீரீஸ் இல்லாமல் பேரலாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். அது எக்ஸாம்பிள், இப்போ இந்த சம்லேயே வந்து அடுத்த ஸ்டெப்பில் அது வரும், அதை பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சா, பட் இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. ஓகே, நம்ம ஆன்சர் என்ன, நம்ம ஆன்சர் என்னன்னாக்கா இதில் இருக்க ஒரு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகே, இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர், இந்த எல்லா கெப்பாசிட்டருக்கும் நமக்கு வந்து என்ன வேணும், கியூ வேணும். ஓகே, அதுதான் நம்ம ஆன்சர். நவ்
ஸோ இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, இது ஒன்ஸ் நீங்கள் சிஎஸ் கியூஎஸ் கண்டுபிடிச்சு இந்த கியூ டேஷ் அண்ட் கியூ டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும். எதை பிரேக் பண்ணணும்னா சி டேஷையும் சி டபுள் டேஷும் பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணுவோம். ஐம் சாரி ஃபார் தேட், ஒன் மினிட். ஓகே, சாரி ஃபார் தட் டிஸ்டர்பன்ஸ். அது வந்து மாம்ஸ் மேஜிக், அது ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா வந்து துணி துவைக்கிறாங்க, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அவாய்ட் தட், அந்த டிஸ்டர்பன்ஸை மறந்துடுங்க. இப்போ வந்து இங்கே கவனிங்க. ஸோ என்ன சொன்னால், கியூ டேஷையும் கியூ டபுள் டேஷும் நம்ம பிரேக் பண்ணணும். ஓகே, எப்படி பிரேக் பண்ண போகிறோன்னா, சி ஃபஸ்ட்டு சி டேஷ் எடுத்துக்கோங்க. ஓகே, சி டேஷ் எங்கேருந்து வந்துச்சு சர்க்கியூட் பாருங்கள். சி டேஷ் எங்கேருந்து வந்துச்சு, சி டேஷ் கேம் அவுட் ஃப்ரம் திஸ் கெப்பாசிட்டர். கரெக்டா, இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்லேருந்து நமக்கு சி டேஷ் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த டயக்ராமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னா, நியூ டயக்ராம் எப்படி வரும்னாக்கா, சி டேஷை மட்டும் நான் பிரிச்சுட்டேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் சி டேஷ். சி டேஷ் என்னென்ன இருக்குது, சி ஃபோர் கெப்பாசிட்டர் அண்ட் சி த்ரீ கெப்பாசிட்டர் சீரீஸ் காம்பினேஷன் தான் சி டேஷ்னு பார்த்தோம். கரெக்டாக, அதுக்கப்புறம் இந்த இடத்துல சி டபுள் டேஷ், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன தெரியும், இப்போ இது ரெண்டும் எப்படி இருந்துச்சு, சீரீஸாக இருந்துச்சு. அமேரைட், சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன சேமாக இருக்கும்னு சொன்னால், சார்ஜ் வில் பி சேம். ஓகே, ஸோ சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். அப்போ சி டேஷில் என்ன சார்ஜ் போச்சு, கியூ டேஷ். கரெக்ட், கியூ டேஷ் வில் பி ஈக்குவல் டு சி த்ரீயில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், கியூ த்ரீ வில் பி ஈக்குவல் டு சி ஃபோரில் எவ்வளோ இருக்கும், கியூ ஃபோர். ஸோ கியூஎஸ் அதாவது இது நத்திங் பட் வாட் சி கியூ டேஷ். கியூ டேஷ் ஈக்குவல் டு கியூஎஸ், கியூஎஸ் ஈக்குவல் டு கியூ ஃபோர், கியூ ஃபோர் ஈக்குவல் டு கியூ த்ரீ ஈக்குவல் டு 16 மைக்ரோ கூலம். அப்போ வந்து நம்ம சி த்ரீ இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் வந்து 60 மைக்ரோ கூலம், அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர்லையும் சார்ஜ் வந்து 60 மைக்ரோ கூலம். ஓகே, திஸ் இஸ் அனதர் பார்ட் ஆஃப் ஆன்சர். புரிஞ்சா, இந்த ஆன்சர் புரிஞ்சா, இது வரைக்கும் கிளியரில். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சி டேஷை பிரேக் பண்ணியாச்சு, அதனால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி என்ன பண்ணணும், சி டபுள் டேஷும் பிரேக் பண்ணுங்கள். ஸோ சி டபுள் டேஷ் எங்கேருந்து வந்துச்சுனாக்கா, பிகாஸ் ஆஃப் பேரல் காம்பினேஷன் ஆஃப் சி ஒன் அண்ட் சி டூ. சி ஒன் அண்ட் சி டூ ஒரு பேரல் காம்பினேஷன்னால சி டபுள் டேஷ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ என்ன சொன்னோம், நம்ம இது பேரலல்னு சொன்னோம். பேரலல் சொன்னால் என்ன காமன், சார்ஜா இல்லை வோல்டேஜா, பேரலன்னு சொன்னால் வோல்டேஜ். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலும் வோல்டேஜ் வந்து என்ன ஆகிடுது, சேம் ஆகிடுது. கரெக்டாக, ஸோ வோல்டேஜ் காமன் ஆகிடுது. ஓகே, நமக்கு வந்து கியூ ஒன் அண்ட் கியூ டூ வேணும். நம்மக்கிட்ட இந்த லைனில் என்ன எவ்வளோ சார்ஜ் வருது, கியூ டபுள் டேஷ் வருது. அப்போ இந்த கியூ டபுள் டேஷ் வில் பி ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு கியூ ஒன் கியூ டூ, அது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, பட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து கியூ டபுள் டேஷ் அண்ட் சி டபுள் டேஷை வச்சு வி நீட் டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வி டபுள் டேஷ். ஓகே, வி டபுள் டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, வி நோ த டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, வி நோ த டைரக்ட் ஃபார்முலா, கியூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு வி டபுள் டேஷ் இன்டு சி டபுள் டேஷ். அப்போ வி டபுள் டேஷ் ஈக்குவல் டு எவ்வளோ, கியூ டபுள் டேஷ் டிவைடட் பை சி டபுள் டேஷ், விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை த்ரீ. சி டபுள் டேஷ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, த்ரீ. ஸோ அதனால் 20 வோல்ட். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான், இப்போ இதுக்கு மேலே ஈஸி. 20 வோல்ட்னா இந்த கெப்பாசிட்டருக்கும் 20 வோல்ட் தான் வரும், இதுக்கும் 20 வோல்ட் தான் வரும். சி ஒன்னோட வேல்யூ நமக்கு தெரியும், சி டூவோட வேல்யூ தெரியும். இப்போ கியூ ஒன் அண்ட் கியூ டூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸோ நவ் யூஸ் திஸ் லைன் வோல்டேஜ். ஆக்சுவலாக எப்போலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வந்து நம்ம லைன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, லைன் வோல்டேஜாக என்னன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு டேஷ் போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டபுள் டேஷும் இந்த டபுள் டேஷும் ஈக்குவல், அதுதான் லைன் வோல்டேஜ்க்கு அர்த்தம். சரியா, ஸோ லைன் வோல்டேஜ்னால் ஒன்று பெருசுலாம் இல்லை, அதே தான். ஸோ கியூ ஒன் வேணும்னா என்ன பண்ணணும், வி டபுள் டேஷ் இன்டூ சி ஒன், கியூ டூ வேணும்னாக்கா வி டபுள் டேஷ் இன்டூ சி டூ. கிளியராக புரியுதா? ஸோ வி டபுள் டேஷோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சி ஒனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வி டபுள் டேஷோட வேல்யூ சி டூவோட வேல்யூ போடுங்க, யூ வில் கெட் கியூ ஒன் அண்ட் கியூ ஃபோர். தட் இஸ் ஆல், தட்ஸ் ஆல், இந்த க்வெஸ்சன் முடிஞ்சு. ஓகே, ஸோ யூ ஃபவுண்ட் கியூ ஒன், கியூ டூ, கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோர். கிளியர், இது வரைக்கும் புரிஞ்சா, நோ டவுட்ல? ஓகே, அப்பப்போ பயமாக இருக்குது, இது வந்து ஓடுதா இல்லையான்ட்டு. ஸோ கிளியரில், இது வரைக்கும் பிரச்சனை இல்லைல, ஈஸியாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்து, இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா, ஏன்னா லாஸ்ட் கிளாஸோட கான்செப்ட் பேஸ் பண்ணி இருந்த கொஷின் தான். ஓகே, ஸோ நவ் செகண்ட் கொஷின் போவோம். ஜஸ்ட் பாஸ் த வீடியோ. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினில் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்க லைன்லாம் மறந்துடுங்க. இந்த கொஷின் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் சால்வ் திஸ் கொஷின் ஆல்சோ. இந்த கொஷினும் சால்வ் பண்ணுங்கள். நீங்களே சால்வ் பண்ணிவிட்டு வரலனா யூ ஜஸ்ட் கண்டினியூ வித் த வீடியோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கொஷின். ஓகே, கொஷின் என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து 12 வோல்ட்டுக்கு ஒரு பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், இந்த இடத்துல வந்து ஓகே சி ஒன் இங்கே இருக்குது, சி டூ இங்கே இருக்குது, சி த்ரீ இங்கே இருக்குது, சி ஃபோர் இங்கே இருக்குது, சி ஃபைவ் இங்கே இருக்குது, சி சிக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து 1 மைக்ரோ கூலம், இது வந்து 2 மைக்ரோ கூலம், இது வந்து 1 மைக்ரோ கூலம், இது வந்து 2 மைக்ரோ கூலம், இதுவும் 2 மைக்ரோ கூலம், இதுவும் 1 மைக்ரோ கூலம்.
ஓகே எல்லாமே மைக்ரோ கூலம் சொல்லிட்டேன் சாரி மைக்ரோ ஃபேரடே ஓகே கெப்பாசிட்டரோட யூனிட் வந்து மைக்ரோ ஃபேரடே ஜஸ்ட் சேஞ்ச் தட் ஸோ இப்போ இதுதான் க்வெஸ்சன் ஓகே அதே க்வெஸ்சனாக சி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் சீரீஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இதெல்லாம் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே இந்த இடத்துல என்னோடய வோல்டேஜ் இருக்குது ஓகே ஸோ என்னோடய கரண்ட் வந்து இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருது இந்த கெப்பாசிட்டரை தாண்டிச்சு இது வரைக்கும் நோ சேஞ்ச் இன் டேரக்ஷன் ஆனால் இந்த இடத்துல வந்து இட் இஸ் சேஞ்சிங் இன் டேரக்ஷன் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பேரலாக ஏதோ ஒன்று கூட வரப்போகுது சரியா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு கரண்ட் இப்படி ட்ராவல் பண்ணுது ஓகே கரண்ட் வந்து இந்த இந்த டேரெக்ஷனில் போகுது ஸோ இந்த டேரெக்ஷனில் போகுது இந்த டேரெக்ஷனில் வந்து இந்த கெப்பாசிட்டரை க்ராஸ் பண்ணிடுச்சு நோ சேஞ்ச் இன் டேரெக்ஷன் டில் தட் இந்த கெப்பாசிட்டரை தாண்டிடுச்சு நோ சேஞ்ச் இன் டேரெக்ஷன் டில் தட் இந்த கெப்பாசிட்டரும் தாண்டிடுச்சு அப்போ என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் இட் இஸ் இன் சீரீஸ் ஓகே இட் இஸ் இன் சீரீஸ் நோ அதே மாதிரி இப்போ இந்த சைடில் ஒரு கரண்ட் போச்சுல ஸோ என்ன ஆகிடுச்சு இந்த ஜங்ஷன்லேருந்து இப்படி ஒரு கரண்ட் போச்சு ஸோ இந்த கெப்பாசிட்டரை தாண்டிச்சு நோ ப்ராப்ளம் இந்த கெப்பாசிட்டரை தாண்டிடுச்சு நோ அதர் வே இந்த கெப்பாசிட்டரும் தாண்டிச்சு நோ அதர் வே இது வரைக்கும் வந்து நோ ஜங்ஷன் ஸோ அப்போ என்ன சொல்லலாம் இந்த மூணு கெப்பாசிட்டரும் இட் இஸ் இன் சீரீஸ் ஓகே ஸோ இந்த மூணு கெப்பாசிட்டரும் இட் இஸ் இன் சீரீஸ் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் இட் இஸ் இன் பேரலல் ஓகே கிளியர் அதுக்கப்புறமா கீழே இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்குது அதுவும் வந்து இது மூணும் மொத்தமாக வந்து பேரலல் ஆகிடும் சரியா இப்போதைக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷனில் வச்சு நம்ம இந்த சீரீஸை வந்து லெட்டஸ்ட் நேம் இட் இஸ் சி டபுள் டேஷ் அண்ட் இந்த சீரீஸை வந்து வி வில் கால் இட் அஸ் சி டேஷ் ஓகே ஸோ சி டேஷோட வேல்யூ என்ன சி டேஷோட வேல்யூ வந்து 1/2 + 1/2 கரெக்டாக இதோட வேல்யூ 2 இதோட வேல்யூவும் 2 1/2 + 1/2 பண்ணோம்னாக்கா சி டேஷோட வேல்யூ வந்து 1 µF வருது ஓகே சிமிலர்லி சீரீஸ் அந்த மேலே இருக்க அந்த மூணு கெப்பாசிட்டரும் கூட சீரீஸ் தான் ஸோ 1/C" = 1/1 + 1/1 + 1/2 கிளியர் 1/1 + 1/1 + 1/2 ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/C" = 5/2 டோன்ட் ஃபர்கெட் டு சேஞ்ச் த இன்வர்ஸ் C" = 2/5 இதை நிறைய பேர் மறந்து நிறைய மார்க் லூஸ் பண்ணுவீங்க ஸோ பி அட்டன்டிவ் இது வந்து C" 1/C" நமக்கு C" வேணும்னா இன்வர்ஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ C' கிடச்சிருச்சு C" கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் டயக்ராமை வி நீட் டு சேஞ்ச் இட் இன் டு சிம்பிளர் ஃபார்ம் ஓகே ஸோ என்ன பண்ணிட்டேன் இப்போ C' C" நான் வந்து சிம்பிளாக எழுதிட்டேன் என்னோடய கன்வர்ஷன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல C5 இருக்கும் இந்த இடத்துல C' இருக்கும் இந்த இடத்துல C" இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதை அகெயின் அப்சர்வ் பண்ணுறேன் இதுவும் இதை கூட இப்போதைக்கு மறந்துடுங்க இதுவும் இதுவும் பேரலல் தானே கரெக்டாக இதுவும் இதுவும் பேரலல் அதுக்கப்புறமா நம்ம C5 போவோம் சரியா அப்போ என்ன பண்ணுறோம் இது அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன் கம்பைன் பண்ணுறேன் கம்பைன் பண்ணிவிட்டு ஐ எம் காலிங் இட் அஸ் C" ஓகே இது பேரலாக இருந்துச்சா என்ன பண்ணுவோம் சிம்பிளி ஆட் பண்ணுங்கள் 2/5 + இங்கே கீழே இருக்க 1 µF அப்போ 2/5 + 1 பண்ணணும்னா C" = 7/5 கிளியர் இது வரைக்கும் கிளியராக ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் திருப்பியும் டயக்ராமை வந்து அகெயின் ரீட்ரா பண்ணுங்கள் ரீட்ரா பண்ணால் யூ வில் கெட் திஸ் டயக்ராம் ஸோ இதை ரெண்டும் கம்பைன் பண்ணி பிகேம் C" இந்த இடத்துல C5 இருக்குது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கரண்ட் வருது இந்த C5 தாண்டிச்சு அப்படியே மேலே போகுது அகெயின் இங்கே வருது இது வரைக்கும் நோ டிஸ்டர்பன்ஸ் அதனால் இது ரெண்டும் சீரியஸ் கனெக்ஷன் ஓகே சீரியஸாக இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து ஃபைனலாக இதை பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் மீதி இருக்குது ஸோ வீ கேன் கால் இட் அஸ் C equivalent ஸோ 1/C" = என்னது 7/5 அதாவது 1/C" = இது வந்து சீரீஸாக இருக்குது 1/7/5 + 1/1 பண்ணுவோம் ஸோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஃபைனலாக C equivalent = 7/12 கிடைக்குது ஓகே இது வரைக்கும் கிளியராக C equivalent வேல்யூ வந்து 7/12 வந்துச்சு நோ டவுட்டில் ஸோ C equivalent கிடச்சிச்சா அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னேன் அடுத்து யூ நீட் டு ஃபைன் QS கண்டுபிடிக்கணுனாக்கா சப்ளை சார்ஜ் கண்டுபிடிக்கணும் சப்ளை சார்ஜ் = QS = C equivalent * டோட்டல் வோல்டேஜ் C equivalent எவ்வளோ 7/12 டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ 12 ஸோ சால்வ் பண்ணோம்னா சப்ளை சார்ஜ் வில் பிகம் 7 µC ஓகே அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ ஒன்ஸ் 7 µC வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம் சப்ளை வோல்டேஜ்லேருந்து வி நீட் டு கோ இன் த பேக்வர்ட் டைரக்ஷன் ஓகே ரிவர்ஸ் டைரக்ஷனில் போனோன்னா ஜஸ்ட் ஆஸ்க் த சேம் க்வெஸ்சன் QS எதுலேருந்து வந்துச்சு QS கேம் ஃப்ரம் வாட் QS கேம் ஃப்ரம் C equivalent ஆமே ரைட் C equivalent ஆக்சுவலாக எங்கேருந்து வந்துச்சு இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் C" அண்ட் C5 கரெக்டு தானே C equivalent எங்கேருந்து வந்துச்சு இட் இஸ் த சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் C" அண்ட் CS கரெக்டா C5 ஸோ என்ன ஆகிடுச்சு C" C5 சீரீஸில் இருந்ததுனால வந்து நமக்கு C equivalent கிடச்சிச்சு சீரீஸில் இருந்துச்சுனாக்கா என்ன காமனாக இருக்கும்
சீரீஸ் இருந்துச்சுன்னா சார்ஜ் வில் பி சேம். அப்போ நம்ம QS வில் பி ஈக்குவல் டு க்யூ ட்ரிபிள் டேஷ் வில் பி ஈக்குவல் டு க்யூ ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு 7 மைக்ரோ கூலம். அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு, க்யூ ஃபைவ். அதாவது இந்த கெப்பாசிட்டர், இந்த கீழே இருக்க கெப்பாசிட்டர், உங்களுக்கு இந்த டயக்ராம்லாம் காமிக்கிற வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் எவ்வளோ சார்ஜுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சி சிக்ஸ் ஓகே, அதை மாற்றிக்கோங்க. சி சிக்ஸை வந்து என்ன ஆகிடுச்சுன்னா 7 மைக்ரோ கூலம் வந்திருக்கு. ஓகே, சி சிக்ஸ் வந்து 7 மைக்ரோ கூலம் வந்துருச்சு. சரியா, இது வரைக்கும் கிளியராக? நோ டவுட்டில். இப்போ அடுத்து என்ன சொன்னேன், ஒன்ஸ் நீங்கள் இது கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், இந்த க்யூ டபுள் டேஷு சி டபுள் டேஷஸ் இது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணணும், ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரேக் சி ட்ரிபிள் டேஷ். ஓகே, சி ட்ரிபிள் டேஷில் சி ட்ரிபிள் டேஷை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுவோம். சி ட்ரிபிள் டேஷ் எங்கே இருந்துச்சு? சி ட்ரிபிள் டேஷ் கேம் ஃப்ரம் ஆடிங் சி டபுள் டேஷ் அண்ட் சி டேஷ். கரெக்டாக, சி டபுள் டேஷும் சி டேஷையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சி ட்ரிபிள் டேஷ் கிடச்சி. அந்த டயக்ராமை இங்கே வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து நமக்கு சி சிக்ஸ் இருக்குது, அதோட கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 1. சி டேஷோட வேல்யூ வந்து 1, சி டபுள் டேஷோட வேல்யூ வந்து 2/5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ இதை பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது? இதுவும் இதுவும் பேரலாக இருக்குது. ஓகே, பேரலல் கனெக்ஷன் இருந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம்? வி வில் பி சேம் பட் க்யூ வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சேம் சார்ஜை வந்து அப்ளை பண்ணலாம், சார்ஜ் வந்து தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த சி ட்ரிபிள் டேஷ்க்கு எவ்வளோ வோல்டேஜ்னு தெரியணும். ஓகே, வி ட்ரிபிள் டேஷ் பி த வோல்டேஜ் ஆஃப் சி ட்ரிபிள் டேஷ். இந்த சி ட்ரிபிள் டேஷ்க்கு இருக்க இந்த வி ட்ரிபிள் டேஷ் வோல்டேஜ் இருக்குல்ல, இந்த வோல்டேஜ் சேமாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும். ஸோ நம்ம டார்கெட் என்ன, வி ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டாக்கா இந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து வி ட்ரிபிள் டேஷ் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ க்யூ ட்ரிபிள் டேஷ் பிலாங்ஸ் டு வி ட்ரிபிள் டேஷ், பிலாங்ஸ் டு சி ட்ரிபிள் டேஷ். ஓகே, புரியுதா? ஒன்றும் இல்லை, அந்த சி ட்ரிபிள் டேஷோட வேல்யூஸ் எழுதியிருக்கேன். சாரி, க்யூ ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா க்யூ ஈக்குவல் டு சிவின்னு தான் ஃபார்முலா. ஸோ க்யூ ட்ரிபிள் டேஷ் வேணும்னாக்கா வி ட்ரிபிள் டேஷ் இன்டு சி ட்ரிபிள் டேஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு க்யூ ட்ரிபிள் டேஷ் தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7 மைக்ரோ கூலம். கரெக்டாக, க்யூ ட்ரிபிள் டேஷ் தெரியும், 7 மைக்ரோ கூலம். சி ட்ரிபிள் டேஷும் தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து ஈக்குவலன் கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சி வச்சோம் சி ட்ரிபிள் டேஷ். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் சி ட்ரிபிள் வி ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 7/5 வரும். ஸோ வி ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 5 வோல்ட். ஓகே, இந்த 5 வோல்ட் வில் பி சேம் ஃபார் சி டபுள் டேஷ் ஆஸ் வெல் அஸ் சி டேஷ். ஓகே, இந்த 5 வோல்ட் வில் பி சேம் ஃபார் வி டபுள் டேஷ் அண்ட் சி டபுள் டேஷ் அண்ட் சி டேஷ். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ என்னென்ன இருக்குது? சி டபுள் டேஷ் இருக்குது, வி ட்ரிபிள் டேஷ் இருக்குது, அண்ட் என்ன வேணும் உங்களுக்கு? க்யூ டபுள் டேஷ் வேணும். ஓகே, ஸோ க்யூ டபுள் டேஷ் இந்த கெப்பாசிட்டரை பற்றி பேசுகிறேன். க்யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு வி ட்ரிபிள் டேஷ் இன்டு சி டபுள் டேஷ். அமேரைட் வரும், ஏன்னா வி ட்ரிபிள் டேஷ் வந்து இதுக்கும் இதுக்கும் சேம். அப்போ க்யூ டபுள் டேஷ்க்கு என்ன வருது? இதோட வேல்யூ 5, சி டபுள் டேஷோட வேல்யூ வந்து 2/5. சப்ஸ்டிட் பண்ணோம்னா க்யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2 மைக்ரோ கூலம். ஓகே, சிமிலர்லி இந்த சி டேஷில் க்யூ டேஷ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ க்யூ டேஷ் ஈக்குவல் டு ஃபார்ம்லானே வி ட்ரிபிள் டேஷ் இன்டு சி டேஷ். வி ட்ரிபிள் டேஷ் 5 அண்ட் சி டேஷ் வந்து 1. ஸோ போட்டோம்னாக்கா க்யூ டபுள் டேஷ் வந்து 2 மைக்ரோ கூலம் அண்ட் க்யூ டேஷ் ஈக்குவல் டு 5 மைக்ரோ கூலம். பட் இது நம்ம ஆன்சரா? நம்ம ஆன்சர் இது கிடையாது. என்ன பண்ணணும் இப்போ? அகெயின் நம்ம என்ன பண்ணணும், சி டபுள் டேஷை பிரேக் பண்ணணும், சி டேஷையும் பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக்கிங் சி டபுள் டேஷ். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், சி டபுள் டேஷை பிரேக் பண்ணுறேன். சி டபுள் டேஷ் வந்து இந்த 3 ரெசிஸ்டரோட காம்பினேஷன் தான் சி டபுள் டேஷ்ன்னு சொன்னோம். கரெக்டாக, இந்த 3 கெப்பாசிட்டரோட காம்பினேஷன் தான் சி டபுள் டேஷ்ன்னு சொன்னோம். ஸோ இது எப்படி இருக்குது? சீரீஸாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ சீரீஸ் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன காமன்? சார்ஜ் வில் பி காமன். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச க்யூ டபுள் டேஷ் வில் பி காமன் ஃபார் Q2 அண்ட் ஆல்சோ Q1 அண்ட் ஆல்சோ Q3. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரே வேல்யூ தான், 2 மைக்ரோ கூலம். க்யூ டபுள் டேஷ் வில் பி ஈக்குவல் டு Q1 அண்ட் Q3 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைக்ரோ கூலம். சிமிலர்லி சி டேஷையும் பிரேக் பண்ணுங்கள். ஓகே, 1 மினிட். ஓகே, சி டேஷையும் பிரேக் பண்ணுங்கள். சி டேஷை பிரேக் பண்ண என்ன ஆகும்? 1 மினிட். சி டேஷை பிரேக் பண்ணால் இந்த இடத்துலேருந்து நம்ம சி டேஷ் கொண்டு வந்தோமா, C3 அண்ட் C4ஓட சீரீஸ் காம்பினேஷன் தான் வந்து சி டேஷ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், சி டேஷ் கிடச்சிச்சுனாக்கா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். சி டேஷில் வந்து எப்படி இருக்குது? சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன காமன்? சார்ஜ் காமன். கரெக்டாக, அப்போ நம்ம சி டேஷில் அதாவது க்யூ டேஷ் வில் பி ஈக்குவல் டு C3. C3ல வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Q3 வில் பி ஈக்குவல் டு Q4. அப்போ எவ்வளோ வேல்யூ வந்துச்சு க்யூ டேஷ் நமக்கு? க்யூ டேஷ் ஈக்குவல் டு விஜஸ் பவுண்ட் க்யூ டேஷ் ஈக்குவல் டு வாட்?
5 micro coulomb correct ah indha edathla kandupidichom q dash equal to 5 micro coulomb so finally ungaloda c3 liyum vandu 5 micro coulomb dhaan varum and c4 liyum 5 micro coulomb dhaan varum okay so successfully 1 2 3 4 5 ellathukkum vandu neenga q1 q2 q3 q4 kandupidichaachu okay so idu finally or step na vandu eludala neenga eludhikonga same series q dash will be equal to q3 will be equal to q4 which is equal to 5 micro coulomb so this will be the answer okay clear purincha simple la mudincha avladanda indha rendu question paarenga naalikku vande you will get question based on your competitive exam seriya adha base panniruka question naalikku paathutomna adukapram chinna topic van de graaf generator mudichomna indha lesson mudinjirum okay indha lesson mudichittu we will just get into what nammoda organic chemistry okay just believe me organic chemistry na nadathiradha paathittu you will just see idukapey bayandama appdi neenga nanipinga okay ungaloda halo alkanes edukrappa you will get shocked avlo easy ah irukum adu just wait for few more days one or two weeks okay one week dhaan indha week la indha lesson mudichana adutha week vande we will just begin from monday okay I will start teaching a halo alkanes kandipa you will be shocked okay avlo easy ah irukapodu நீங்கள் வந்து அதில் மாஸ்டர் ஆக போகிறீங்க கண்டிப்பாக ஸோ ஜஸ்ட் பி பேஷண்ட் அண்ட் கண்டிப்பாக வந்து நவம்பருக்குள்ளே நம்ம சிலபஸ் முடிச்சிருவோம் ப்ளீஸ் ரெஃபர் திஸ் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதில் வந்து சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் பாருங்கள் 250 தான் இருக்குது ஐ ஹவ் அப்லோடட் நியர்லி ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் முடிச்சாச்சு ஓகே ஸ்டில் ஐ எம் நாட் கெட்டிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ ஓகே ஸோ கைண்ட்லி ஷேர் திஸ் சேனல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் இட் சப்போர்ட்டிங் ஓகே தேங்க்யூ ஸோ மச்